அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் ஜேடிஓ சம்பந்தமான பல முக்கியமான பதிவுகளை தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவானது ஜேடிஓ அந்த வேலையினுடைய ஒர்க் நேச்சர் என்ன, ப்ரொமோஷன் என்ன, ஜேடிஓவுக்கும் ஓவர்சீருக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். நம்ம வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க ஜேடிஓ சம்மந்தமாக நம்மக்கிட்ட பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. எல்லாருமே இந்த ஜேடிஓவில் தேர்வு செய்யப்பட்டவங்க இதனுடைய டீட்டெயிலை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்ட்டில் நிறையா கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ப்ராப்பரான நம்ம சோர்ஸை கலெக்ட் பண்ணி நம்ம வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு எந்த டவுட்னாலும் நீங்கள் கேளுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்சீரும் ஜேடிஓவும் ஒன்றா அப்படின்னா ரெண்டுமே ஒர்க்கு வந்து பார்த்தீங்க ஒரே கேடர் தான். ஜேடிஓ ஓவர்சீர் ஒரே கேடர் தான். ஆனால் இதனுடைய ஸ்கேல் ஆஃப் பேயும் ஒன்று தான். இது எங்கே மாற்றம் அடையுது அப்படின்னா ஜேடிஓங்கிறது நம்ம வந்து ஒரு ஆஃபீஸில் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் ரிலேட்டடாக இருக்கும். ஓவர்சீருங்கிறது நம்ம சைட்டுக்கு ஃபீல்டுக்கு போய் பார்க்குற ஒர்க்கு தான். ஸோ ரெண்டுக்குமே ஒரே கேடர், ஒரே ஸ்கேல் ஆஃப் பே. ஆனால் ஒர்க்கு வந்து ஆஃபீஸ்க்குள்ளே பண்ணும்போது ஜேடிஓவுடைய ஒர்க்கு ஆஃபீஸில் இருக்கும். ஸோ சேம் ஓவர்சீருக்கு வெளியே சைட்டில் ஃபீல்டில் இருக்கும். ஸோ ஆஃபீஸ்க்குள்ளே அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா டெண்டர், டாக்குமெண்ட்டு அனலைஸ் பண்ணுறது, செக் பண்ணுறது, டெண்டரை வெரிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்கு தான் இருக்கும் ஜேடிஓவுக்கு. அவங்க ஓவர்சீருக்கு வந்து சைட்டில் என்ன ஒர்க் நடக்குதோ அதை மானிட்டரிங் பண்ணுறது, ஃபீல்டு விசிட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்கு தான் இருக்கும் ஓவர்சீருக்கு. ஜேடிஓவுக்கும் சரி ஓவர்சீருக்கும் சரி ப்ரொமோஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த ப்ரொமோஷன் வந்து அவங்க ஜேஇ ஆகலாம், ஜேஇ ஆகிட்டு அப்புறம் அவங்க ஏஇ ஆகலாம். ஸோ ஜேடிஓவாக உள்ளவங்களுக்கு என்ன ப்ரொமோஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜேடிஓவாக உள்ளவங்க அடுத்த ப்ரமோஷன் வந்து டிஓ ஆவாங்க, டிராஃப்டிங் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய அந்த போஸ்ட்டுக்கு போவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்டிங் ஆஃபீஸராக உள்ளவங்க அதுக்கு அடுத்த ப்ரமோஷனாக சீனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸராக ஆவாங்க. சீனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறவங்க அடுத்த ப்ரமோஷனாக ஸ்பெஷல் கிரேடு சீனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் அந்த லெவலுக்கு அவங்க ப்ரமோஷன் போவாங்க. அதை வந்து அந்த போஸ்ட்டில் ஒர்க் பண்ண அந்த இருக்கிறவங்க ப்ரொமோஷனில் ஹச்டிஓ ஆவாங்க, அதாவது ஹையர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் அந்த லெவலுக்கு போவாங்க. அதில் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு சிஹெச்டின்னு சொல்லுவாங்க, சீஃப் ஹையர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் லெவலுக்கு வரைக்கும் இந்த போஸ்டிங்கில் உள்ளவங்க போவாங்க. அப்போ ஓவர்சீரில் உள்ளவங்களுக்கு அடுத்து ஜேஇ, அவங்க ஏஇ ஆயிடுவாங்க. ஜேடிஓவாக உள்ளவங்களுக்கு என்ன ஒரு இதில் ஒரு இதுனா அவங்க ப்ரமோஷன் போகும்போது டெக்னிக்கலை வந்து அவங்க செலக்ட் பண்ணலாம். அப்படி செலக்ட் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி டிஓ, எஸ்டிஓ, எஸ்எஸ்டிஓ, ஹச்டிஓ இந்த மாதிரி ஆவாங்க. இதுவே அவங்க ஃபீல்டு செலக்ட் பண்ணும்போது அவங்க ஜேஇ, ஏஇ இந்த மாதிரி ரேங்கில் வந்து அவங்க போவாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இது வந்து காமன், நம்ம சொல்கிறது காமன் தான். இந்த ஜேடிஓங்கிறது அது பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், ஹைவே டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாருமே சேமாக தான் இருக்கும். எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடிஓ, ஹைவேவோ, ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோ சைட் ஒர்க் கண்டிப்பாக இருக்கும், ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும். ஸோ ஜேடிஓங்கிறது நீங்கள் ஏன் வச்சுக்கோங்க, முழுக்க முழுக்க டெண்டரை அனலைஸ் பண்ணுறது, டெண்டரை வந்து இது பண்ணுறது, மற்ற வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்கு தான் ஆஃபீஷியலில் இருக்கும். ஓவர்சீருங்கிறது ஃபீல்டு. ஆனால் ஓவர்சீரில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஜேடிஓ ஓவர்சீர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சூஸ் பண்ணும்போது அவங்க ஏஇ ஆவாங்க இல்லையா, அதுக்கு ஒரு ரேஷியோ இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த 25% வந்து அவங்களுக்கு ஜேடிஓலேருந்து வரவங்க இந்த மாதிரி வரவங்க ப்ரமோஷனில் ஏஇ ஆகிறதுக்கு அவங்களுக்கு ஒதுக்குவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு பேசிக்கில் இருக்குது. எல்லா போஸ்ட்டையுமே ஏஇயாக டேட் எடுக்க மாட்டாங்க. 100 போஸ்ட் இருக்குன்னா ஒரு 75 போஸ்ட்டு வந்து டேட் டாக்குமெண்ட்டில் எடுப்பாங்க டிஎன்பிசி மூலமாக. மீதி உள்ள 25 வேக்கண்ட்டில் இந்த மாதிரி ஜேடிஓவாக இருந்து வரவங்க,
ஓவர்சீராக இருந்து வரவங்க அவங்க வந்து ப்ரமோஷனில் ஜேடிஓவிலேருந்து ஜெய் ஆகி ஏஇயாக வருவாங்க. அதே மாதிரி ஓவர்சீரில் உள்ளவங்க ஜேடிஓவிலேருந்து ஏஇயாக வருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவர்சீருக்கும் ஜேடிஓவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஜேடிஓ அந்த ப்ரமோஷன் வந்து அவங்க ஃபீல்டு வேணாம் ஆஃபீஸ்லேயே இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, டெக்னிக்கலாக சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ப்ரமோஷன் வரும், நான் சொன்ன இந்த டிஓ அந்த ப்ரமோஷன் வரும். இல்லை அவங்க வந்து நான் டெக்னிக்கலாக சூஸ் பண்ணாங்கண்ணா ஃபீல்டில் போகணும் அப்படின்னு சூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஜேஇ ஆகி ஏஇ ஆகிடலாம். அப்படி ஜேடிஓவாக ஓவர்சீராக உள்ள என்ட்ரு ஆகிறவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் டிப்ளமோ கண்டிப்பாக அவங்க முடிச்சிருக்கணும்னு. டிப்ளமோ முடித்தவங்க டிப்ளமோ முடிச்சு பிஇ முடிச்சது கவலை இல்லை, டிப்ளமோ முடித்து அந்த குவாலிஃபிகேஷன் உள்ளே வரவங்க அவங்க வந்து ஜேஇ எக்ஸாம் இப்போ அதாவது ப்ரமோஷனில் ஜேஇ ஆகிறாங்க இல்லையா, அவங்க ஜேஇ ஆன பிறகு அவங்க வந்து பிஇ முடிச்சிருந்தா அவங்க சம் இயர்ஸில் வந்து அவங்க ப்ரமோஷன் ஆகிடலாம். இல்லை ப்ரமோஷன் எப்படி வரும் அப்படின்னா, நம்ம பார்த்த மாதிரி மினிமம் வந்து நம்ம இவ்வளோ இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து மேலே என்ன வந்து வேக்கண்ட் இருக்கணும் அதே மாதிரி மேக்ஸிமம் ஏடிஓவாக இருந்தால் அடுத்த ப்ரமோஷன் வந்து குயிக்காக வந்துடும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது. அந்த 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிக்கணுங்கும் போது அந்த 5 இயர்ஸ் முடித்தோடனே சில பேருக்கு அடுத்த ப்ரமோஷன் உடனே வரும். சில மாவட்டங்களில் அங்கே வேக்கண்ட்டே இருக்காது, ஸோ அதனால் அங்கே வேக்கண்ட் அடுத்த ப்ரமோஷனும் வராமல் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஜேஇ ஆக லேட்டாகும், ஏஇ ஒன்றே ஆயிடுவாங்க. சில பேர் ஜேஇ வேகமாகிடுவாங்க, ஏஇ ஒன்றே ஆக முடியாது, ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரே சர்வீஸில். ஸோ அந்த மாதிரியும் நம்ம இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜேடிஓவாக ஓவர்சீ ரெண்டும் ஒன்றானா ரெண்டும் இல்லை. ஃபஸ்ட்டு ஜேடிஓங்கிறது டெக்னிக்கல் சைடில் போய்க்கிறலாம், ஓவர்சீருங்கிறது நான் டெக்னிக்கலில் ஒர்க் பண்ணக்கூடியது. ஜேடிஓவிலிருந்து அடுத்த ப்ரமோஷன் வந்து அவங்க ஜேஇ ஆகலாம். அந்த ஜேஇ ஏஜிங்கிறது ஃபீல்டு ஓரியன்டாக வரக்கூடிய ஒர்க்கு. அதுவே வந்து நான் டெக்னிக்கல் வரும்போது அது வந்து ஓவர்சீராக இருக்கும்போது, நான் டெக்னிக்கல் இருக்கும்போது அது ஜேஇ ஏஇ. இப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, ஜேடிஓவாக தேர்வு செய்யப்படுறவங்க ஒரு உமனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க அடுத்த ப்ரமோஷனில் ஜேஇஏ செலக்ட் பண்ணாமல் டெக்னிக்கல் ஃபீல்டு அதாவது டிராஃப்டிங் ஆஃபீஸராக போனாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இதுனால் ஜென்ஸுக்கு ஓகே, உமனுக்கு வந்து ஃபீல்டில் போகிறது பிடிக்க ஃபீல்டில் போகிறது பிடிக்கும் ஒர்க் பண்ணுறதுன்னா நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஏஇ போங்க. இல்லை நான் ஆஃபீஷியல்லே இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து டிராஃப்டிங் ஆஃபீஸர் அந்த மாதிரி போஸ்ட்டை நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ ஜேடிஓவே டெக்னிக்கலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஜேடிஓ அப்புறம் டிஓ அப்புறம் எஸ்ஆர்டிஓ அப்புறம் எஸ்எஸ்டிஓ அப்புறம் ஹெச்டிஓ அப்புறம் சிஹெச்டிஓ அப்படின்னு போகலாம். இல்லை நான் டெக்னிக்கல் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜேடிஓலேருந்து ஜேஇ ஏஇ அதில் உள்ள ஏடபிள்யூ அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அந்த மாதிரி ப்ரமோஷன் போகும். இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஜேடிஓவுடைய வந்து ப்ராப்பரான ஒரு டீட்டெயில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், டவுட்னா கேளுங்க. ஜேடிஓ ட்ரான்ஸ்ஃபர் பற்றி நிறையா பேர் கேட்டிருக்கீங்க, அது குறித்து நம்ம டீட்டெயிலில் அடுத்து நம்ம அப்லோட் பண்ணுறோம், நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு புரியலைன்னா டவுட்னா என்கிட்ட கேளுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.